வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கோ இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை நான்கு மணி ஆய்வு முடிவு இன்று மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கும் இடங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தில் இன்று நல்ல மழை அதிகாலையில் காலை நேரத்தில் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அதிகாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா அதாவது கோழிக்கோட்டுக்கும் கோழிக்கோட்டு பகுதியில் நுழையக்கூடிய அந்த காற்று அதாவது பாலக்காட்டு கணவாயில் பாலக்காட்டு கணவாயில் கோயமுத்தூர் மாவட்டம் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை அங்கே கேரளாவிலே பெய்வது தென்மேற்கு பருவமழை பாலக்காட்டு கணவாயில் நுழைந்து அது அப்படியே ஈரோடு மாவட்டம் வரைக்கும் வெப்பச் சலனத்துடன் இணைந்த இந்த புழுக்கம் காரணமாக தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று நல்ல வெப்பம் உயர்ந்த நேற்று உயர்ந்திருந்த வெப்பம் காரணமாக சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை ஈரோடு வரைக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது ஈரோடுனா எங்கன்னா அதாவது முதுமலை நீலகிரி மாவட்டம் முதுமலை மற்றும் கூடலூர் பகுதிக்கு கூடலூர் முதுமலை மற்றும் நடுவட்டம் பைக்காரா ஊட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா கொடநாடு கோத்தகிரி வரைக்கும் பெய்துவிட்டு அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு அதாவது கேரளாவின் அட்டப்பாடி மன்னார்காடு மலப்புரம் பாலக்காட்டுக்கு வடக்கு பகுதி வழியாக அது நுழைந்து அது அப்படியே மேட்டுப்பாளையம் ஓடந்துறை அந்த தேக்கம்பட்டி மற்றும் கருமந்துறை மற்றும் சின்ன தடாகம் நரசிபுரம் அதேபோல வெள்ளியங்கிரி மலையிலிருந்து அப்படியே பெய்துவிட்டு கனமழையாக பெய்து பிறகு கார்ண்ய நகர் மற்றும் குப்பாண்ட கவுண்டன்பதி மற்றும் தொண்டாமுத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டி பகுதி மற்றும் தடாகத்திற்கு தெற்கே அப்படியே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் மாநகரம் மாலுமிச்சம்பட்டி மற்றும் கிணத்துக்கடவுக்கு வடக்கு பகுதி மற்றும் பாப்பம்பட்டி சுல்தான்பேட்டை காமநாயக்கம்பாளையம் ஐயம்பாளையம் மற்றும் கேத்தனூர் செஞ்சேரிமலைக்கு வடக்கே அதேபோல் கோவில்பாளையம் பீளமேடு சிறுமுகை கருமந்துறை மற்றும் அப்படியே ஈரோடு மாவட்டம் சேவூர் நம்பியூர் ஏலத்தூர் அத்தானி திங்களூர் அவினாசி திருப்பூர் மாவட்டம் அவினாசி மங்கலம் பல்லடம் திருப்பூர் விஜயமங்கலம் மற்றும் காங்கயம் கொடுவாய் அதாவது தாராபுரத்திற்கும் வடக்கே கொடுவாய் அதே தாராபுரத்துக்கு வடக்கே தாயம்பாளையம் அதாவது இந்த பாலக்காட்டு கணவாயோட பகுதிக்கு வடக்கு பகுதி அதாவது கிணத்துக்கடவுக்கு பெய்யாமல் கிணத்துக்கடவுக்கு சற்று தாமதமாக ஒரு ஆறரை மணிக்கு முன்னேறி தெற்கு நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது கிணத்துக்கடவுக்கு ஒரு ஆறரை மணிக்கு கிணத்துக்கடவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேக்கம்பா தேக்கம்பட்டி மற்றும் ஓடந்துறை மேட்டுப்பாளையம் அதாவது நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் அதாவது நீ இருந்து ஊட்டி செல்லும் வழியில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் அதே போல் காரமடை இங்கேலாம் நல்ல மழை காலையில் காலை நேரங்களிலே பெய்யும் அதே போல் கிணத்துக்கடவுக்கு கொஞ்சம் தாமதமாக தெற்கு நோக்கி நகரும் இப்பொழுதுக்கு அது பாலக்காட்டு கணவாயோட காற்று பகுதிக்கு வடக்கு பகுதியில் பெய்யும் பிறகு அது அப்படியே பார்த்திங்கன்னா கிழக்கே பார்த்திங்கன்னா அது ஒரு கொடு கொடுமுடி புண்ணம் மற்றும் கபிலர் மலை வரைக்கும் முன்னேறி ஒரு நனைக்க மழையை கொடுக்கும் அதாவது ஈரோடு மாவட்டத்தையும் தாண்டி திருப்பூர் மாவட்டத்தையும் தாண்டி அந்த கரூர் மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய கொடுமுடி புன்னம் மற்றும் கபிலர் மலை வரைக்கும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது போல் பவா ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை பவானி இடைப்பட்ட பகுதி வரைக்கும் கொஞ்சம் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக மழை இருக்காது ஆங்காங்கே லேசான நினைக்க மழை இருக்கும் அதாவது நம்பியூர் ஏலத்தூர் மற்றும் அத்தானி இந்த திங்களூர் விஜயமங்கலம் அந்த பகுதி காங்கேயத்துக்கு வடக்கே திருப்பூருக்கு வடக்கே மங்கலம் அந்த பகுதி அதாவது இப்போ ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் இது அங்கே பெய்கிறது வெப்பச்சலன மழை அதாவது ஈரோடு மாவட்டத்தில் பெய்வது வெப்பச்சலன மழை பாலக்காட்டு கணவாயில் நுழையும் இடத்துல கேரளா வரைக்கும் பெய்கிறது தென்மேற்கு பருவமழை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெய்வது தென்மேற்கு பருவமழை அதற்கு பிறகு அதனோடு இணைந்த தென்மேற்கு வெப்பச்சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதியில் பெய்யிருக்கிறது இந்த மழை அப்படியே கிடத்து கிடவுக்கும் அது காலை ஒரு ஆறரை ஏழு மணியை போல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிறகு மதியமாக்கலே பொள்ளாச்சி சுற்று வட்டாரம் பொள்ளாச்சி தெற்கு மேற்கு பொள்ளாச்சியோட அந்த ஆனமலை பகுதி அங்கலக்குறிச்சி பகுதி மற்றும் அப்படியே சமத்தூர் பகுதி அப்படியே முக்கோணம் வரைக்கும் அதாவது உடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும் போல் வெள்ளியம்பாளையம் வரைக்கும் மதியம் வெள்ளியம்பாளையம் உடனடியாக இன்று வர வாய்ப்பில்லை ஆனால் முக்கோணம் தெற்கு பகுதிக்கு வரும் அமராவதி பகுதியிலிருந்து தெற்கிலிருந்து முக்கோணம் வரைக்கும் வரும் போல் பொள்ளாச்சி மேற்கு பகுதியிலிருந்து அப்படியே முக்கோணம் வரைக்கும் வரும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரம் நல்ல மழை பார்க்கலாம் அப்போ அப்பாஜி பதிலிருந்து அப்படியே கிணத்து கடவு தாண்டி அப்படியே இப்போது இப்போ காலை நேரத்தில் உங்களுக்கு வந்து செஞ்சேரி மலைக்கும் நெகமத்திற்கும் நெகமத்திற்கு எப்பொழுதுமே தென்மேற்கு போகிற மழை கொடுக்கும் அது இப்பொழுது காலை இல்லாவிருந்தாலும் இன்னும் காற்று அமைதியாக இருக்கும் காலையில் காற்று கழித்து தான் காற்று தொடங்கும் இந்த அமைதியின் காரணமாகத்தான் இந்த பாலக்காட்டு கணவாய்க்கு வடக்கு பகுதி மழை பெய்து கொண்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் காற்றுடன் காற்று வீச தொடங்க என்பதனால அப்போதான் நெகமும் வரைக்கும் மழை கிட்டும் அப்போது தாராபுரத்துக்கு காற்றும் தாராபுரத்திற்கு மேற்கே தென்மேற்கு பருவமழையும் இருக்கும் அப்படியே இம்மழையானது ஆங்காங்கே ஆங்காங்கே இருந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது மேலும் பல இடங்களில் தெற்கே அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் அந்த மாஞ்சோலை பேச்சுப்பாறை ஆன பேச்சுப்பாறை பெருஞ்சாணி பகுதி மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாப்பநாசம் நீர்பிடிப்பு பகுதி அதே போல் சிறு சிறு அணைகள் நீர்பிடிப்பு பகுதி அப்படியே பார்த்திங்கன்னா அந்த தென்காசிக்கும் குற்றாலத்துக்கும் வடக்கே அதாவது அந்த இடைக்கல் பகுதி இடைக்கல் பகுதிக்கு ஒரு நல்ல மழையை கொடுக்கும் போல் குற்றாலத்திற்கு இனிமேல் நீர்வரத்து தொடங்கிவிடும் குற்றாலத்திற்கு நீர்வரத்து இன்றைய விட நாளை நாளை மறுதினோம்னா வர நாட்கள் பத்தாம் தேதி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் குற்றாலத்தில் எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படும் குற்றாலத்தில் பாபநாசம் அணை கெடுகிற இன்னும் உயர ஆரம்பிக்கும் அப்படியே இனிமேல் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வழுத்து பெய்யும் இப்பொழுது மும்பையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை மெல்ல விலகி கொண்டு வருகிறது இரு அந்த மழை அடுத்த மாநிலமாகிய கோவாவிற்கு வழுக்க தொடங்கி இருக்கிறது பிறகு அந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து முற்றிலும் விலகி தெற்கு விலகி முற்றிலும் விலகாது மழை இருந்து கொண்டே தான் இருக்கும் அதாவது கனமழை என்பது சற்று விலகி கோவாவிற்கு மிக கனமழையை கொடுக்கும் பிறகு அது அப்படியே நாளை வடக்கு கர்நாடகாவிற்கு இன்றே தான் இன்றும் வடக்கு கர்நாடகா கோவாவுக்கு மிக கனமழை கொடுக்கும் பிறகு கர்நாடகா முழுவதும் மிக கனமழை கர்நாடகா கோவா மிக கனமழை கொடுக்கும் அப்படியே அப்படி தெற்கு நோக்கிலிருந்து கேரளாவிற்கும் மழையை மிக கனமழையை கொடு தொடங்கிவிடும் ஆகவே வரும் அதாவது வங்கக்கடலோட வடக்கு பதிலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாடுநிலை அந்த பிலி சாரி பசிபிக் பெருங்கடலோட தெ இணைந்த தென்சீன கடலோட வடக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து வரக்கூடிய அந்த மண்டல கா கா தாழ்வு நிலையோடு வரும் ஆறாம் தேதி இணைந்து நாளை 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 மறுதினம் இணைந்து அது ஏழாம் தேதி ஆறாம் தேதி இரவு ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் ஆறு ஏழு தேதியில் அது ஒடிசாவின் வடக்கு மட் வடக்கு பகுதி மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து அது கரை கடக்கும் வரை ஏழாம் தேதி கரை கடக்கும் அது வரைக்கும் கேரளாவில் கனமழை பெய்யும் அது உள்ளே செல்லும் பொழுது என்னாகும்னா காற்று இதே போக்கில் தான் போயிட்டுருக்கும் இதே டைரக்ஷனில் வடக்குக்கு வடகிழக்கு கிழக்கு நோக்கி போயிட்டுருக்கும் தென்மேற்குல இருந்து இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலாம் நல்ல மழை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் குறிப்பாக ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதி கேரளா மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது நாம் எதிர்பார்க்கப்பட்ட அணைகளோட மட்டம் எதிர்பார்ப்பு என்று ஒரு புள்ளி உரம் குறிப்பிட்டிருக்கிறோம் அல்லையா இம்மாத இறுதியில் சில அணைகள் நிரம்பும் என்றும் சில அணைகள் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நிரம்பும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறோம் அல்லவா அது நிச்சயமாக உறுதியாக அதாவது பல மடங்கு உறுதியாக சொல்லும் அளவிற்கு கேரளாவிலேயும் தமிழக அணைகளின் நீர்ப்பிடிப்பு பகுதியிலும் நல்ல மழை பெய்ய இருக்கிறது இம்மாத இறுதியில் அதிகபட்சமாக நிரம்பும் அதற்கு முன்பே அதற்கு முன்பே நிரம்ப சில அணைகள் நிரம்ப வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது கனமிக கனமழையானது கேரளாவிலும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையின் அணைகள் பிடிப்பு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி இப்போது கன்னியாகுமரியிலாம் பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் கன்னியாகுமரி மேற்கு தான் பெய்யும் எட்டு ஒன்பது பத்து பதினோரு தேதிகளிலே ஏழுக்கு மேல் ஏழு எட்டு ஏழுக்கு மேல் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்யும் அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு அரைப்பகுதி சற்று கனமழையும் மேற்குவிலிருந்து கிழக்கு அரைப்பகுதியில் லேசான மிதமான மழையும் வரும் எட்டு ஒன்பது பத்து தேதிகள் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் அதே நேரத்தில் சங்கரங்கோயில் கோயில் பகுதியிலேருந்து வரக்கூடியது அப்படியே கயத்தார் வரைக்கும் சாரல் மழை கோவில்பட்டி வரைக்கும் சாரல் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது எட்டு ஒன்பது பத்து தேதி அதையும் தாண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரி தூத்துக்குடி மாவட்டத்தோட கூட லேசான நனைக்கும் மழையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே அடுத்தது அதே நேரத்தில் வெப்பச்சலனத்துடன் இணைந்த மழையும் பெய்ய தூத்துக்குடிக்கு வாய்ப்பு இருக்கிறது கோவில்பட்டி பகுதியில் அதே விருதுநகர் மாவட்டம் வெப்பச்சலனத்துடன் இணைந்த மழை பெய்ய இருக்கிறது வெப்பச்சலனத்துடன் இணைந்து தென்மேற்கு போற மழை எட்டு ஒன்பது தேதியில் பெய்ய இருக்கிறது தேனி மாவட்டத்தை எடுத்திங்கன்னா அந்த மாவட்டத்தோட தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் வரும் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் நல்ல மழை காத்திருக்கிறது அதே நேரத்தில் அப்படியே ஆண்டிப்பட்டி வரைக்கும் அதே அதேபோல் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வரைக்கும் சாரல் மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது சில நேரங்கள் வெப்பச்சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை மதுரை மாவட்டம் முழுவதுமே பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அது அப்படியே ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதியின் காற்று பகுதியாகிய தாராபுரம் திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி இந்த கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி கரூர் தலைநகருக்கு தெற்கே அதே போல் திருச்சி தலைநகருக்கு தெற்கே திருச்சி மாநகரம் உட்பட திருச்சி மாநகரத்துக்கு தெற்கே போல் அந்த மருங்காபுரிக்கு வடக்கே இந்த இடைப்பட்ட பகுதி மட்டும் காற்று பகுதியாக இருக்கும் அதுவும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மழை பெய்யும் கவலைப்பட வேண்டாம் தாராபுரம் உடுமலைப்பேட்டை மற்றும் பழனி ஒட்டஞ்சத்திரம் மற்றும் அதாவது இந்த காற்று பகுதி நேராக தாராபுரத்துலேருந்து வரக்கூடிய அந்த காற்று பகுதி டெல்டா வரைக்கும் டெல்டாவோட தஞ்சை மாவட்ட தலைநகர் பகுதி வரைக்கும் காற்று அதிகமாக இருக்கும் அதுவும் வரும் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே மழை இருக்கிறது பெரும்பாலான அதாவது இப்பொழுதைக்கு தென் மாவட்டங்களில் அதாவது தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே பெய்யும் போல் வட மாவட்டங்கள் வட மாவட்டங்களின் வட அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் வடக்கு பகுதி நீலகிரி கோயம்புத்தூர் இந்த பகுதி இந்த பகுதியில் வந்து சற்று வலுத்தே வலுத்தே பெய்யும் நாட்கள் நெருங்க நெருங்க தெற்கையும் தென் மாவட்டம் முழுவதும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது போல் வடக்கு அந்த பன்னெண்டாம் தேதிக்கு மேலே தாராபுரத்துக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது உடுமலைப்பேட்டைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் மாலை இரவு வெப்பச்சலன மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூருக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சி வேலூர் என்றால் வேலூரோட கிழக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் அதாவது திருவண்ணாமலையை ஒட்டிருக்கூடிய பகுதியும் திருவள்ளூரை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது குப்பத்தை ஒட்டிருக்கூடிய பகுதிக்கும் கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா காற்று அங்கேருந்து வழியே வர்றதுனால சாரல் காற்று குளிர்ச்சியான சீதோஷ் நிலை இருக்கிறதுனால அந்த அந்த பகுதி கொஞ்சம் வேலூரோட வடக்கு மற்றும் மேற்கு பகுதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லேட்டாகும் ஆனால் மழை இருக்கிறது இருக்கிறது பனிரெண் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் பதிமூன்றாம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலன மழை கண்டிப்பாக பெய்யும் அதே போல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் வேலூரோட மேற்கு பகுதி தெற்கு பகுதி மற்றும் விழுப்புரம் சேலம் கிருஷ்ணகிரியோட கிழக்கு பகுதி தருமபுரியோட கிழக்கு அரைப்பகுதி சேலம் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதி மற்றும் தர்மபுரி கிருஷ்ணகிரியோட கிழக்கு பகுதி போல் விழுப்புரம் கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் வடக்கு திருவாரூர் தஞ்சாவூரோட வடக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர்லாம் வெப்பச்சலன மழை நேற்றே ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்தது போல் இன்று அதாவது ஐந்தாம் தேதி நாளை ஆறு ஏழு எட்டுலாம் அப்படியே தொடர்ந்து மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலாக எட்டாம் தேதியிலிருந்தும் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலன மழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு எட்டாம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய தென்மேற்குப் பத்தில் வலுத்தும் அதோடு வெப்பச்சலனத்துடன் இணைந்த மழை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பெய்ய இருக்கிறது எந்த மாவட்டத்தில் ஒதுக்கிக் கொண்டே வந்தாலும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மழையின் அளவு வெப்பச்சலன மழையின் அளவு சற்று கூடியிருக்கும் ஆனால் ஒரே இடத்தில் திரும்ப திரும்ப பெய்யாது நான் தமிழகத்தின் முழுவதற்கும் வானிலை அறிக்கை அனுப்புவதன் காரணமாக இப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்கிறது ஆனால் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் யூகித்து கொள்ள வேண்டும் உங்கள் ஊரில் மழை கண்டு பெய்யா பெய்யா பெய்யாமல் பொய்த்து கொண்டே வந்தாலும் பனிரெண்டாம் தேதிக்கு மேல் வாய்ப்பு ஏற்படுகிறது அந் அப்படியும் பொய்த்து கொண்டு வந்தாலும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக பெய்யும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அணைகளின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே இம்மாத இறுதிக்குள் நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதிகபட்ச நாளாகும் அதற்கு முன் கூட சில அணைகள்லாம் நிரம்ப இருக்கிறது மேட்டூருக்கு அடியை தாண்டும் இம்மாத இறுதியில் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அது இம்மாத இறுதிக்கு முன்பே இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளார கூட அது அடியை தாண்ட வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் விரிவான அறிக்கை மாலை சமர்ப்பிக்கிறேன் நன்றி